உலகம் வாழ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் சாரலின் தகவல் துளி. உலகின் தொன்மையான நகரம், சிலரால் மறைக்கப்பட்டு நம்மில் பலரால் மறக்கப்பட்ட ஓர் அற்புத நகரம். ஒரு காலத்தில் இது தூங்கா நகரம், ஆனால் இன்றோ கடலுக்கடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் நகரம். இந்த நகர் விழித்தால் இந்திய சரித்திரம், ஏன் உலக சரித்திரத்தையே மாற்றும் வல்லமை கொண்ட நகரம், அதுவே பூம்புகார் நகரம். நீங்கள் காண இருப்பது புகார், தமிழர்களின் எழுச்சி நகரம். புகார் தமிழர்களின் பழமையான இந்த நகரம் இலக்கிய நூல்களில் பூம்புகார், காவேரி பூம்பட்டினம், காவேரி பட்டினம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. மணிமேகலை என்னும் நூலில் சம்பாதி என்று அழைக்கப்பட்டது. புகார் புகும் கூட்டல் ஆறு, அதாவது காவிரி ஆறு கடலில் புகும் இடத்தருகே அமைந்தமையால் புகார் என்று பெயர் பெற்றது. புகார் அக்காலத்தில் சர்வதேச துறைமுகம் கொண்ட தொழில் நகரமாக விளங்கியது. முந்தைய சோழர்களின் தலைநகராக செயல்பட்டது. கரிகால் சோழன் காலத்தில் அதிக வளம் பெற்று விளங்கியது. சங்க இலக்கியம், வரலாறு, அகழ்வாராய்ச்சி, வணிகம், புத்தர், இயல், இசை, நாடகம் என எந்த துறை எடுத்தாலும் தவிர்க்க முடியாத ஒரே நகரம் பூம்புகார்தான். புகார் நகரை பற்றி அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாளை மேலும் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய காலத்தில் அரபு நாடுகள், ஆப்பிரிக்கா, ரொமானிய நாடு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நம் நாட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளின் கடலோர நகரை அடைந்து வாணிகம் செய்தனர். கிழக்கு திசையை எடுத்துக்கொண்டால் வெஸ்ட் பெங்காலில் தாமிரலிப்பட்டி, ஒரிஷாவில் பாலூர், ஆந்திராவில் கலிங்கப்பட்டினம் மற்றும் தமிழகத்தின் காவேரி பூம்பட்டினத்தில் துறைமுகம் இருந்தது. அக்காலத்திலேயே கடல் கடந்து வாணிகம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர் புகார் நகர மக்கள். அப்படிப்பட்ட செழுமை நகரின் அமைப்பு, அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை, அவர்களின் வளமை பற்றி சிலப்பதிகார குறிப்புகளோடு பார்க்கலாம். பூம்புகாரில் இரண்டு பகுதிகள் இருந்தது. கடலின் அருகில் மருவூர் பாக்கமும் அதன் வடக்கே பட்டினப்பாக்கமும் இருந்தது. இந்த இரண்டு பகுதிக்கும் நடுவே தினசந்தைகள் நடக்குமாம். பகல் சந்தையை நாலங்காடி என்றும் இரவு சந்தையை அல்லங்காடி என்றும் கூறுவார்கள். இங்கு சுற்றியுள்ள மரங்கள் அங்குள்ள மக்களுக்கு நிழலும் தென்றல் காற்றால் சாமரமும் வீசியது. சந்தை என்றால் காய்கறி விற்றுதான் பார்த்திருக்கிறோம், ஆனால் இங்கோ நவரத்தினங்களே குவியல் குவியலாய் விற்பார்களாம். இங்கு சந்தை மட்டுமல்ல, பூம்புகார் நகரமே இரவில் பகல் போன்று வெளிச்சம் கொண்டு மக்கள் நடமாட்டத்துடன் இருக்குமாம். அக்காலத்தின் தூங்கா நகராய் விளங்கியது இந்த பூம்புகார். இப்பொழுது மருவூர் பாக்கத்தை பற்றிய சிறு குறிப்பு. தொழிற்பகுதியான மருவூர் பாக்கத்தில் துறைமுகம் இருந்ததால் எப்பொழுதும் வணிகர்கள், அந்நியர்கள், யாவனர் என்று அழைக்கப்பட்ட கிரேக்கர்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் தங்க தங்கும் விடுதிகள் இருந்தன. கப்பலில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யும் பொருட்களை கண்காணித்து சுங்கம் வசூலிக்க அக்காலத்திலேயே சுங்க அதிகாரிகள் இருந்தனர். அனைத்து பொருள்களிலும் புலிமுத்திரை இடுவார்களாம். புகார் நகருக்கு வடக்கிலிருந்து தங்கமும் நவரத்தினங்களும், மேற்கிலிருந்து வாசனை பொருட்களும் சந்தனமும், தெற்கு கடலிலிருந்து முத்தும், கிழக்கு கடலிலிருந்து பவளமும் வந்து சேருமாம். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட மத்த நாட்டு பொருட்களும் விற்கப்பட்டது. பொதுவாக மருவூர் பாக்கத்தில் மீனவர்கள் வசித்தனர். வணிகம் காரணமாக நெசவு செய்பவர்கள், பட்டு வியாபாரிகள், நகை வியாபாரிகள், நெல் மற்றும் கறி வியாபாரிகளும் வசிக்க ஆரம்பித்தனர். அடுத்து பட்டினப்பாக்கம். இது மாட மாளிகைகள் கொண்டு அரசர் வசிக்கும் இடமாகும். பெரிய வியாபாரிகள், பிராமணர்கள், விவசாயி, ஆயுள்வேதரும் காலக்கணிதரும் தத்தம் தெருக்களில் வசித்தார்கள். நகை வியாபாரிகள் மாளிகைக்கு மேற்கும், அரசவை அறிஞர்கள் மாளிகைக்கு அருகாமையும் வசித்தார்களாம். மேலும் அரசவையில் நின்று மன்னரை போற்றும் சூதர்களும், அமர்ந்து அரசரை போற்றும் மாகதர்களும், நாழிகை கணக்கர், சந்தி கூத்தர்களும் அரண்மனை அருகில் வெவ்வேறு தெருக்களில் வசித்தார்களாம். இசைக்கலைஞர்கள், சமையல்காரர்கள், விழா மற்றும் போரில் முரசு கொட்டுபவர், போர் வீரர்கள், கோமாளி என்றழைக்கப்படும் நகை வேளம்பர், அரண்மனையில் இதர வேலை செய்பவர்கள்,
தங்கள் தகுதிக்கேற்ப மனைகளில் வசித்தார்களாம். மேலும் இரண்டு பகுதிகளில் உள்ள அனைத்து முக்கிய தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் சதுக்கபூதம் என்ற காவல் தெய்வ சிலை இருந்ததாம். இந்த சிலப்பதிகார குறிப்பால் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மற்றும் அவர்களின் வணிக அறிவு, நாகரிகம் என அனைத்தும் நம் கண்ணுக்குள் நிற்கிறது. முந்தைய சோழர்களுக்கு அடுத்து வந்த களப்பிரர்கள் காலத்திலும் புகார் நகரம் முக்கிய பங்கு வகித்து வந்தது. அவர்களை வீழ்த்திய பல்லவர்கள் வாழ்ந்த காலம் துறைமுகம் பூம்புகாரிலிருந்து மாமல்லபுரத்துக்கு மாறியது. ஆனாலும் பல்லவர்களால் கட்டப்பட்ட சிவன் கோயில்தான் பல்லவனீஸ்வரன் கோவில். பல்லவர்களின் ஆட்சிக்கு பிறகு வந்த சங்ககால சோழர்களின் ஆட்சிக்கு பிறகு பூம்புகாரின் பெரும் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள் மூழ்கியது. இதற்கு சுனாமி போன்ற பேரலைகள் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நிலம் சிறிது சிறிதாய் கடலுக்குள் சென்றாலும் பூம்புகார் என்ற பெரிய நகரம் இருந்ததற்கு சாட்சியாய் சில கிராமங்கள் உள்ளன. திருசைக்காடு அதாவது சாயவனம், பல்லவனீஸ்வரம், மேலப்பெரும்பள்ளம், கீழப்பெரும்பள்ளம், கிழையூர் மற்றும் வனகிரி ஆகியவைதான். கிரஹாம் ஹான்காக் என்ற பிரிட்டிஷ் மரைன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ந்ததில் பூம்புகார் மெசபொட்டேமியாவின் சுமேரியன் கலாச்சாரமாக இருக்கலாம் என்றும் ஹராப்பன் கலாச்சாரத்திற்கு முந்தைய கலாச்சாரமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். மேலும் பூம்புகாரை கிரேடல் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன் என்று குறிப்பிடுகிறார். பூம்புகாரில் அகழ்வாராய்ச்சி 1910 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது சுட்ட செங்கலால் ஆன வார்ஃப் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு யூ வடிவத்தில் சுவர், கிணறுகள் அதாவது ரிங்வெல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அகழ்வாராய்ச்சியின் பார்வையில் உள்ள புகார் நகரின் கட்டமைப்பு இன்றுள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இது போக மேலும் ஒரு வார்ஃப் கண்டெடுக்கப்படுகிறது. வார்ஃப் என்றால் துறைமுகத்தில் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் இடமாகும். இந்த வார்ஃப் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. காவிரி ஆற்றின் நீர்ப்படுக்கையில் காணப்படுகிறது. திரு கே வி சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் தலைமையில் 1971-74 வரை கிளையூரில் செய்த ஆய்வில் முந்தைய சோழர்களின் பெருமைக்குரிய சதுர வடிவ செம்பு நாணயங்கள், விலைமதிப்புள்ள கற்கள், ரொமானிய மட்பாண்டங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்படுகிறது. இதே போல 1981 தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி மையம் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷினோகிராஃபி கோவா இரண்டும் சேர்ந்து ASGAR என்பவரின் தலைமையில் கடல் நீருக்குள் ஆராய்ந்தனர். அப்போது 30 ஆழத்தில் கற்களின் தடம் தெரிந்ததாம். அது பண்டைய கால கோட்டை அல்லது கோவிலாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். மேலும் பல்லவனீஸ்வரத்தில் புத்தரின் சிலை கால் தடம் கண்டெடுக்கப்படுகிறது. அது 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. ஆராய்ச்சியில் கிடைக்கும் பொருட்களை அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வருகின்றனர். கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது மேலும் கடலுக்குள் ஆராய்ச்சி தொடர வேண்டும் என்று ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த, கற்பனையிலும் நினைக்க முடியாத செல்வ செழிப்பான நகரம் கடலுள் உறங்கிக் கொண்டுள்ளது. அதை ஆராய்ச்சிகளின் மூலம் எழுப்பினால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்றும் எழுச்சியே. மக்களே, பூம்புகாரை பற்றியும் அதன் வளங்களை பற்றியும் அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். மேலும் உங்களின் ஆக்கமிகு கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த காணொளி பார்த்ததற்கு நன்றி. காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இது போன்ற பல அரிய தகவல்களுடன் சாரலின் தகவல் துளியில் மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் சாரலின் தகவல் துளி. தகவல் பல, அறிவும் சில.